ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், புளியோதரை. அதுவும் கோயிலில் கொடுக்குற புளியோதரைனா இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை நம்ம எப்படி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு வீட்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுடர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சு நம்ம எல்லா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த தேவையான பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் ஸ்க்ரீன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோ. கேஸை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப தான். ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அதில் பாதி மட்டும் போட்டுக்கோங்க. தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட ஃப்ளேவர்ஸும் கரெக்டாக கிடைக்கும். காஞ்ச மிளகாவை வறுத்தெடுக்க நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த மிக்ஸ் பண்ணால் ரொம்ப வாசமாகவும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு மாதம் கூட இந்த மிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. பவுடருக்கு தேவையான எல்லா தேவையான பொருட்களையும் நம்ம வந்து தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். இதை நல்லா வந்து ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா வந்து ஃபைனாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம தாளிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம். நம்ம பவுடரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா கொதிக்கணும். கடைசியில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்த சாதத்தை இந்த
புளியோதரை மிக்ஸோடு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 4 கப்பு சாதத்தை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அது மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சூப்பரான கோவில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.